ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சியில் கான்ஸ்டபிள் போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25,271 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. விமன் எஸ்சி எஸ்டி பிரிவதை சேர்ந்தவங்களுக்கு நோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பேஜஸ் வச்சு தான் இங்கே நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ பிரிச்சிருக்காங்க, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேஸ்ட்க்கு மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் அப்படிங்கிற கேட்டகரியும் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் மேல் ஃபீமேல் எல்லா கேஸ்ட்டுக்கும் அவங்க சார்ட் அவுட் போனது போக மொத்தமாக இருக்கிற வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 25,271 25,271 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18-23 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/8/1998 அப்புறம் பிறந்தவங்க, அதே மாதிரி 1/8/2003 முன்னாடி பிறந்தவங்க இவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். 1/8/2021 அன்றைக்கி நீங்கள் 10th பாஸ் ஆன சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ என்சிசியில் இருக்கீங்க, என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். என்சிசி சர்டிஃபிகேட் ஏபிசி அந்த மாதிரி பர்சன்டேஜில் வச்சுருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜாக மார்க்ஸ் வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ வந்து 20 KB-50 KB இருக்க மாதிரி அது சைஸை மாற்றிக்கோங்க. அதோட அதில் நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அதாவது 3 மாதத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துருக்கணும். ஃபோட்டோவில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவோட டேட் வந்து பிரிண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எடுத்து அதில் ஃபோட்டோ வந்து நீங்கள் டேட்டை பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ். ஆனால் விமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 20 ரூபீஸ் எல்லாருமே கட்டணும். அது போக இது அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஆன்லைன் மூலமாகவே ஃபீஸை பே பண்ணிடலாம். நீங்கள் ரூபே டெபிட் கார்டு இல்லை விசா டெபிட் கார்டு எது வச்சுருந்தாலும் அது மூலமாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் உங்களோட ஃபீஸை டெபிட் பண்ணிடலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு, அதாவது உங்கள் ஊரில் எங்கே உங்களுக்கு சென்டர் வரும், சென்னைனா சென்னை ரிலேட்டடாக எங்கே வரும், மதுரைனா மதுரை ரிலேட்டடாக எங்கே வரும், அந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று வைக்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த மூணுலேயுமே குவாலிஃபை ஆகி வரவங்கள போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் இதில் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் உங்களுக்கு 25 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 25 மார்க்ஸ். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. எலிமெண்ட்ரி மேக்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுலேருந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் மேல் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இன் 24 மினிட்ஸில் ஓடணும். ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 8.8 அண்ட் ஆஃப் மினிட்ஸில் ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 800 மினிட்ஸ் இன் 4 மினிட்ஸ் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லடாக் ரீஜியன்லேருந்து வரவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு 170 மீட்டர்ஸ் இருக்கணும், சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு. எஸ்சி எஸ்டிக்கு 162 வந்து மேலுக்கு, ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜியன் வைஸாகவும் உங்களுக்கு இங்கே இந்தந்த ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி உங்களோட ரீஜியனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா August 31, 2021 தான் லாஸ்ட் டேட். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நான் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.